அனைவருக்கும் வணக்கம். விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் என் ஆர் ரகுநந்தன் இசையில் வந்துள்ள படம் கோழிப்பண்ணை செல்லதுரை. இதில் முக்கிய நடிகர்களாக ஏகன், சத்யாதேவி, பிரிகிடா நடித்துள்ளனர். அண்ணன் தங்கை பாச கதைகள்ல மற்றும் ஒரு பாச கதை. சிறு வயதுல பெற்றோரால் கைவிடப்பட்ட அண்ணன் தங்கை எப்படி வளர்ந்து ஆளாகி தங்கள் வாழ்க்கைய அமைச்சு கொள்ள போராடுறாங்க அப்படிங்கறத கொஞ்சமே கொஞ்சம் உணர்வு பூர்வமா சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் சீனு ராமசாமி. மனைவியின் கள்ளக்காதலை பற்றி தெரிந்து கொண்ட கணவன் அவர்களை கையும் களவுமா பிடிக்கிறாரு. அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடிவிடுது கள்ளக்காதல் ஜோடி. மனைவி மீது ஏற்பட்ட வெறுப்பால தனது சிறு வயது மகன் மகளை அம்மாவிடம் விட்டுட்டு போறாரு கணவன். அந்த சிறு வயது மகன் தான் வளர்ந்து இளைஞனான ஏகன். அவரது தங்கை சத்யாதேவி கோழிப்பண்ணை நடத்தி வந்த யோகி பாபுவின் ஆதரவால வளர்ந்து நிக்கிறாங்க. கல்லூரியில் படிக்கும் சத்யாவுக்கு ஒருவர் மீது காதல் வருது. அதை தெரிந்த அண்ணன் ஏகன் தங்கை மீது கோபம் கொண்டு பேசாம இருக்கிறாரு. இந்த நிலையில அண்ணன் தங்கை பாசம் என்னாச்சு, தங்கையின் காதல் என்னாச்சு அப்படிங்கறதான் படத்தின் மீதி கதை. அண்ணன் தங்கை வாழ்க்கை, அவர்களுக்கு கிடைக்கும் ஆதரவு கரம், அவர்களிடம் புதிதாக வரும் உறவுகள், மீண்டும் வரும் பழைய உறவுகள் என ஒரு குடும்பத்தின் உணர்வு பூர்வமான கதை. ஆனா அந்த உணர்வு பூர்வமான காட்சிகளை இடைவெளிக்கு பின் தான் வச்சிருக்கிறாரு இயக்குனர். இதற்கு முன்னாடி ஜோ படத்துல கதாநாயகனின் நண்பன் கதாபாத்திரத்தில் நடித்த ஏகன் இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. கிராமத்து கதை கதாபாத்திரங்கள் என்பதனால படத்துல முக்கிய கதாபாத்திரங்களுக்கு மேக்கப் இல்லாம நடிக்க வச்சிருக்கிறாங்க. செல்லத்துறை கதாபாத்திரத்துல பொருத்தமாகவே நடிச்சிருக்கிறாரு ஏகன். உணர்வு பூர்வமான காட்சிகள்ல நடிப்பதுதான் அறிமுக நாயகனுக்குரிய சவால். அந்த விதத்துல அதை சரியாகவே செஞ்சிருக்கிறாரு. இந்த படம் கதாபாத்திரத்தை பொறுத்த வரையில பாஸ்மார்க் வாங்கிட்டாரு. ஏகன் தங்கையாக நடித்திருக்கும் சத்யாதேவி சினிமா தனம் இல்லாத முகம். தன் மீது அண்ணன் கோபம் கொண்டு பேசாமல் இருக்கும் போதான காட்சிகள்ல அழுது தீர்த்து அனுதாபத்தை பெறாரு. கதாநாயகனை துரத்தி துரத்தி காதலிப்பவராக பிரிகிடா. நீ எத்தனை படங்கள் தான் இப்படி பார்க்க போறோமோ. யோகி பாபு நடித்திருக்கும் படம், அதனால காமெடி காட்சிகள் அதிகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பவங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். இந்த படத்துல படம் முழுதும் வந்தாலும் குணச்சித்திர கதாபாத்திரத்தை தான் நடிச்சிருக்கிறாரு. தன்னால அப்படி நடிக்க முடியும் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலம் புரிய வச்சிருக்கிறாரு. என் ஆர் ரகுநந்தன் பின்னணி இசையில சில உணர்வு பூர்வமான காட்சிகள் உருக வைக்குது. சிறப்பான பாடல்களுக்கான வாய்ப்புகள் இருந்தும் மிஸ் பண்ணியிருக்கிறாரு. படத்தின் இடைவெளி வர திரைக்கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருக்கு. அதற்கடுத்து பிரச்சனைகள் வந்தாலும் அவை அடுத்த சில காட்சிகளிலேயே தீர்க்கப்படுது. கதையாக பார்ப்பதை விட ஒரு குடும்பத்தின் வாழ்வியலாக எழுதுவோம்னு சீனு எழுதியிருக்கிறாரு போல. அவரது முந்தைய படங்கள்ல உள்ள அழுத்தம் ரசனை இந்த படத்துல எங்கே ஒவ்வொரு இடத்தில் மட்டும்தான் எட்டி பார்த்து போகுது. நன்றி. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வோம்.